இப்போ ஒரு பேச்சாளர் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டான், நித்யானந்தாவுக்கும் விவேகானந்தருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். டக்குன்னு நான் நடுவர், இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கு. இந்த படத்தில் வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா கௌரிங்கிற ஒரு படத்தில் வடிவேலுக்கும் அருண் விஜய்க்கும் அப்பாவாக நடித்தேன் ஒரு கேரக்டரு. அதுக்கு பிறகு எத்தனையோ பட வாய்ப்புகள் வந்தது. சிவாஜி படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு மாமனாராக நடிக்கக்கூடிய கேரக்டர்லாம் வந்தது. அப்போ ஸ்கூலில் நான் ஒரு ஆசிரியராக இருந்ததுனால சினிமாவில் நடிக்கிறதுக்கு எனக்கு லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு போ, இல்லாட்டி வாத்தியார் வேலை பாரு. அந்த நெருக்கடிக்குள்ளானதுனால அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சு. அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து அனுச்சரன் சார் வந்து என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் என்னை பட்டிமன்ற நடுவர், நான் தான் எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு தங்கதுரை. நீங்கள் முதல்ல பேசுங்க, அப்புறம் நாங்கள்லாம் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு பெல் அடித்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. உண்மையில் அது ஒரு புது அனுபவம் தான். இந்த இடத்துல இந்த படத்தில் வந்து என்னை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நடிக்கணும், உங்களுக்காக வேண்டிய இந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சாமியார் கேரக்டர் சொன்னார். சாமியார்களை பற்றி நிறைய நாங்கள் மேடையில எல்லாம் பேசியிருக்கோம். மேடையில் பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கப்போ ஒரு பேச்சாளர் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டான், நித்யானந்தாவுக்கும் விவேகானந்தருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். டக்குன்னு நான் நடுவர், ஐயா நித்யானந்தாவுக்கும் விவேகானந்தாவுக்கும் என்ன வித்தியாசம்? நான் என்ன சொன்னாலும் மாட்டிக்கிடுவேன். ஏன்னா விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு ஜீன். அவர் நித்யானந்தா ஒரு அவர் எப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ரெண்டு பேரும் இணைச்சி ரெண்டு பேர்த்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். நான் ஒரு நடுவராக எப்படி பதில் சொல்ல முடியும்? டக்குன்னு இதுதானே எங்களுக்கு பொழப்பே. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னா அதுக்கு ஒரு பதில், உடனே ஒரு பதில் சொன்னேன். விவேகானந்தர் அவருடைய சீடர்களால் அவர் பிரபல்யமானார். நித்யானந்தா சீடிகளால் பிரபல்யமானார்னு உடனே எல்லாம் இதே மாதிரி தான் கைத்தட்டு. உடனே நான் சீடருக்கு பெண்பால் சீடி கிடையாது, சீடினா காம்பாக்ட் டிஸ்க்கு அப்படின்ட்டேன். உடனே அதுக்கு ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு. சாமியார்களில் பல வகை இருக்குது. நீங்களும் பத்திரிக்கையில் பல வகையான சாமியார்களை பார்த்துருப்பீங்க. குவாட்டர் சாமியார், குவாட்டர் அடிச்சுட்டு மக்களுக்கு நல்லது சொல்வார் அப்படி ஒரு சாமியார். இன்னொரு விளக்கமாறு சாமியார்னு ஒருத்தர் இருக்கார், கையில் இந்த பக்கம் தென்னை விளக்கமாறு, இங்கிட்டு ஈச்ச விளக்கமாறு வச்சு அதை நெத்தியில் அடிச்சு நல்லது சொல்லிகிட்டு இருப்பார். அவருக்கு பேர் விளக்கமாறு சாமியார். இன்னொரு சாமியார் எங்கள் ஊரில் இருக்கார், சாக்கடை சாமியார். சாக்கடையிலே தான் உட்காந்துருப்பார் அவர். அவரை தேடி நிறைய பேர் வந்து நல்லது கேட்டு போவாங்க, சாக்கடை சாமியார். அதே மாதிரி பல வகையான சாமியார்கள் இருக்காங்க. பல வகையான சாமியார்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கான். ஆனால் எனக்கு ஒரு சாமியார் கேரக்டரை நம்ம டைரக்டர் கொடுத்துருக்காரு. சாமியார் கேரக்டரை லியோனிக்கு கொடுத்து இதை அவன் எப்படி நடிக்கிறான்னு பார்க்கணும் அப்படின்னு என்னை திட்டம் போட்டு அந்த கேரக்டரை அனந்தசரன் சார் கொடுத்துருக்காரு. அவருடைய மிகப்பெரிய ரசிகர்களில் நான் ஒருத்தன். காரணம், கிருமி படத்தில் அவர் கொடுத்த ஒரு அற்புதமான மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எந்த டைரக்டரும் கொடுக்காத ஒரு மெசேஜ். அது வந்து சாரோட மிகப்பெரிய தீவிரமான ரசிகர். 21 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு டைரக்டர்கிட்ட நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடித்த டைரக்டர் என்னுடைய அருமை தம்பி அனுச்சரன். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் மாதிரியே இருப்பார், பங்குசாமியார் மாதிரி இருப்பார். அன்பார்ந்த இறை மக்களே, இயேசுனுடைய நாமத்தினால் உங்களிடம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் அப்படின்னு மட்டும் அவரை பேச வைங்க, எப்படியும் 10,000 பேர் கூடிடுவாங்க. அந்த ஃபேஸுக்கு அப்படி ஒரு கிளாமர் இருக்கு.